கருப்பு தான் எனக்கு பிடித்த கலர். அவர் முத முதல்ல பேர் வாங்கின பாட்டு. பொதுவாக கருப்பாக இருக்கிறவங்க தான் அப்படி எழுதி தங்களை உயர்த்திக்குவாங்க. அப்போ பாவிஜி எந்த கலர்னு அப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா ஆள் சிவப்பாக இருக்கிறார். அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்தது, வேறு ஏதாவது விவகாரமாக இருக்குமோ, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய வீட்டுக்கார அம்மா அப்புறம் பார்த்தேன் அந்த அம்மாவும் சிவப்பாக தான் இருக்குது. அது என்ன விவகாரம்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கு. திரைப்படத்தில் எழுதின வரி நல்லா எழுதியிருக்கார், கோட்டு போட்ட மாப்பிள்ளைக்கு ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி என்றால் இதுக்கு பேர் என்ன? ஆண் விபச்சார். மேத்தா காட்டினாரே அந்த மாதிரி பாட்டும் எழுதியிருக்கார். அது வேற வழி இல்லை, சினிமா அந்த தொழில் இருக்க, அது மாதிரி தான் எழுதி கொடுங்க சாருங்க, அது மாதிரி எழுதி கொடுங்க. நல்லவங்களெல்லாம் கெடுத்துடுறான், தப்பு பண்ணால் சரியாக பண்ணுன்னு எழுதுகிறான் சினிமா பாட்டில். தப்பு பண்ணால் சரியாக பண்ண அதை கூட, அது அந்த ட்ரெண்டு மாதிரி இருக்கு. இப்போ கண்ணதாசன் காலம், அது ஒரு காலம் எமோஷனல் போயிட்ரி, உணர்ச்சிகரமான கவிதைகள் பாடல்கள். வைரமுத்து காலம், அதுக்கு பிறகு அது இன்டலெக்சுவல் போயிட்ரி, அறிவுமயமான அறிவு சார்ந்த கவிதை. இப்போ என்னடான்னு கேட்டால், இது இளமை துள்ளல் இளமை காலத்தினுடைய அந்த சில்மிஷ காலம்னே சொல்லலாம். அவருடைய வார்த்தையை வச்சு சொல்றதா இருந்தா பாவிஜியினுடைய காலம். இப்போ அந்த ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கு. இளைஞர்களா வந்து தப்பு தப்பா சரியா எழுதுறாங்க. அந்த புது விதமான வார்த்தைகள், புது விதமான வர்ணனைகள், ரொம்ப அருமையா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இப்ப சமீபத்தில் கேட்டேன், புலி மானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், புலி மானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடும் இடம் கட்டில். இது மாதிரி முன்ன சினிமாவில் நாங்கள் கேட்டதில்லை. இப்போ இந்த மாதிரி வரிகள் வந்து நிறைய பாவிஜை போன்ற இளைஞர்கள் நிறைய எழுதுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மிக உயர்ந்த காவிய வர்ணனைகள் அவருடைய இந்த புத்தகங்களில் பார்த்து நான் வியந்தேன். 10 புத்தகம் ரொம்ப கடினமான வேலைங்க. நான்லாம் 10 மாதம் கழித்து ஒரு பிள்ளை, 10 வருஷம் கழித்து ஒரு புஸ்தகம் எழுதுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் 10 புஸ்தகத்தை இவ்வளவு விரைவாக கொடுக்குறாருன்னு ஆச்சரியம். அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். தர்றார் நிறைய, அதில் கற்பனைகள் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வியப்பாக இருக்கு. வானத்தை பார்க்குறார், அந்த வானம் முழுவதுமே அந்த சிலப்பதிகார காலத்தில் கண்ணகி பாண்டிய மன்னன் முன் வழக்காடி வென்றாளே, அதுக்கு பிறகு மதுரையை எரித்தாளே, இவ்வளவும் அவருக்கு நினைவுக்கு வருகிறது சிலப்பதிகாரம் படித்திருப்பதனால. இந்த அப்படியே அந்த வானத்து காட்சியை வர்ணிக்கிறார். ஒரு 2 அடுக்கு ஆகாயம் என்ற நூலில் உள்ள கவிதை அது. என்ன சொல்றார், வானமே கண்ணகி, சாயங்காலமே கோவலன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த சாயங்காலம் இரத்த நிறத்தில் இருக்கு இல்லையா, அந்த இரத்தத்தில் வெட்டுப்பட்டு கிடக்கிற கோவலன், சாயங்காலமே கோவலன் சொல்லுகிற அந்த கற்பனை ரொம்ப அற்புதமானது. நான் சாதாரணமாக பாராட்டிட மாட்டேன், நல்லா இருந்தால் பாராட்டுவேன். விஜய், இந்த ஒரு வரி உங்களை ரொம்ப உயர்த்தும். சாயங்காலமே கோவலன், இரவே பாண்டியன். அது அப்புறமா விண்மீன்களே சிலம்பின் பறல்கள், அற்புதமாக அடித்ததில் பறல்கள் தெரிச்சிருக்கு. விண்மீன்களே சிலம்பின் பறல்கள், அதிகாலை சூரியனே நெருப்பு. கண்ணகி நெருப்பு வைக்கிறா, அதிகாலை சூரியனே நெருப்பு, வைகரையே மதுரை மாநகர். முழு சிலப்பதிகார காப்பியத்தை இந்த 4 வரிகளில் கொண்டிருக்கிறார். நான் 2 வரியில் எழுதினேன் சிலப்பதிகாரத்தை. அது தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி மாதிரி பரவி இருக்கு, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 வரியில் சிலப்பதிகாரம், பால் நகையாள் வெண் முத்து பல் நகையாள் கண்ணகி தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. தம்பி,
அதற்கு அடுத்து இந்த நான்கு வரியில முழு சிலப்பரிகாரத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு மூத்த கவிஞன் மனமு வந்து உன்னை பாராட்டுகிறேன். நீ ஜெயிப்பாய், அவசியம் உன்னை யாரும் தடுக்க முடியாது, நீ ஜெயிப்பாய். இன்னொரு கற்பனை, செடி பூக்களை ஏன் உதிர்க்கிறது தெரியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். செடி பூக்களை ஏன் உதிர்க்கிறது தெரியுமா? செடி பேருந்து, நாட்கள் பயணம், பிலாசபியெல்லாம் இந்த வயசுலேயே வந்திருக்கு, ரொம்ப அடிபட்டா தான் வரும். இந்த வயசில் நாட்கள் பயணம், பூக்கள் பயணிகள், பனித்துளி பயணச்சீட்டு, ரொம்ப அருமையாக இருக்கு. பனித்துளிகள் பயணச்சீட்டு உதிர்து இல்லையா, காற்று நடத்துனர் இறக்கிறான், பூவை கீழே இறக்கி விட்டுறான் என்ற அந்த கற்பனை ரொம்ப அழகாக இருக்கிறது. இறுதியில் ஒன்று சொல்லி முடிகிறேன். நிறைய சொல்லணும்னு ஆசை, நிறைய பேர் நேரம் இல்லை எனக்கு. அதனால் குயிலை பற்றி ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கார், இரண்டு அடுக்கு ஆகாயம்ங்கிற நூலில். குயிலே, எந்த இயக்குநர்களுக்காகவும் நீ இசை குழந்தையை வெட்டி பிள்ளைக்கறி சமைக்க மாட்டேன். ரொம்ப நொந்து போயிருக்காருன்னு தெரியுது கவிஞர்கள். இதுக்காகத்தான் நான் அந்த திசைக்கே போகலை, என்னால் வெட்ட முடியாது, எதுக்காகவும் வெட்ட முடியாது. அவங்கள வேணா வெட்ட வேண்டது, வர என் குழந்தையே நான் வெட்டுறேன். நொந்து போய் சொல்றார் குயிலை பார்த்து, எந்த இயக்குநர்களுக்காகவும் நீ இசை குழந்தையை வெட்டி பிள்ளைக்கறி சமைக்க மாட்டாய். நீ இசை ராஜன், பேனாவால் பெண்களுக்கு மார்பு அளவெடுத்து பல்லவி எழுதுகிற பாடலாசிரியரின் புகழ்ச்சி உனக்கு தேவைப்படாது. அழுதுகிட்டே எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன எழுதுறார், நீ இசை ராஜன், பேனாவால் பெண்களுக்கு மார்பு அளவெடுத்து பல்லவி எழுதுகிற பாடலாசிரியரின் புகழ்ச்சி உனக்கு தேவைப்படாது. சொல்லி கடைசியில் சொல்றார் குயிலே, எனக்கும் உன்னை போல் சுதந்திரமாய் சூட்சுமம் மற்றவனாய். அந்த அந்த தொழிலுக்கு என்ன வேணுங்கிறது சொல்றார் பாருங்க. குயிலே, எனக்கும் உன்னை போல் சுதந்திரமாய் சூட்சுமற்றவனாய் பொருளாதார நிர்பந்தம் அற்றவனாய். விஷயம் வெளியே, பூனை வெளியே வந்துருச்சு. பொருளாதார நிர்பந்தம் அற்றவனாய், திரையுலக பூட்ஸுகளுக்கு பாலிஷ் போடாதவனாய், திரையுலக பூட்ஸுகளுக்கு பாலிஷ் போடாதவனாய், கலைப்பணி புரிய வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. தம்பி, அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். Whoa.